வணக்கம் நண்பர்களே, பாப்புக்குட்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி பருப்பு கடையல் குழம்பு. இந்த குழம்பு என்னோடய ஃபேவரெட்டுங்க. எனக்கு இந்த குழம்பை எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். 6-7 பழுத்த தக்காளி, 10 போல் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லா கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. 5-6 பச்சை மிளகாய். வடகம் தாளிக்கிறதுக்காக, இது வீட்டில் செஞ்ச வடகங்க, குழம்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். குக்கரில் பருப்பு வேக வைக்கும் போது இதையும் குக்கருக்குள்ளே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் கேட்கலாம், பருப்போடவே ஒன்றாவே போட்டு வேக வச்சு எடுத்துடலாமே, ஏன் தனியாக பாத்திரத்தில் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு கூட வேக வைக்கலாம். நான் பருப்பு தண்ணி எடுத்து தான் ரசம் வைப்பேன், அதனால் இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு குக்கரில் வைக்கிறேன். ஊற வச்ச பருப்பை குக்கரில் போட்டாச்சுங்க. அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே குக்கரில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை மீடியமான ஹீட்டில் வச்சு 4-5 விசில் வச்சு எடுத்துடலாம். நாலுலேருந்து 5 விசில் வச்சாலே போதுங்க, நல்லா வெந்துடும். 4 விசில் வந்ததுக்கப்புறம், சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை நம்ம எல்லாம் மண்சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். மண்சட்டியில் கடைஞ்சால் டேஸ்ட் இன்னும் கொடுக்குங்க, செமையாக இருக்கும். நான் பருப்பு தண்ணியை எடுத்துட்டேன் ரசத்துக்காக. பருப்பையும் தக்காளியும் எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். கடையும் போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கடைஞ்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாத்திரத்துலேருந்து நம்ம திப்பி திப்பியாக இருக்கிற தக்காளியை திரும்ப மண் சட்டியில் போட்டு ஒரு டைம் இன்னும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தீங்கன்னா தக்காளி தக்காளியாக நடுநடுல மாட்டாது, டேஸ்ட்டும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் இதில் வர சாலிட் பார்ட்டிகல்ஸ், அதாவது திப்பி திப்பியாக இருக்கு இல்லையா, அதை எடுத்து தூர போட்டுடலாம். தக்காளியோட சாரை மட்டும் இப்போ நம்ம இறுத்து குழம்புல சேர்த்துப்போம். பார்த்துக்கோங்க, இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அப்படியே குழம்பு தாளிச்சிடலாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு, கடுகு வெடித்ததும் வடகத்தை போட்டு தாளிச்சிடலாம். வடகம் போடும் போதே நல்லா வாசனை வருதுங்க, போட்டோடனே இன்னும் செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை குழம்புல கொட்டிடலாங்க. கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா
நல்ல வாசனையாக இருக்குது. இந்த குழம்பு சாதத்தோட சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ன இந்த அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.